வெல்கம் டு சிலோன் இது இலங்கையின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் வெளிப்படுத்தப்பட்ட தகவல் தடை விதிக்க வேண்டும் பிரித்தானியா எம்பி கோரிக்கை மூன்றாவது தடவையாக வழங்கப்படும் பைசர் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல் நெருக்கடியான நேரத்திலும் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர் முடிந்தால் வெளியேற்றங்கள் பார்க்கலாம் அரசக சவால் விடுத்துள்ள மைத்திரி தரப்பு வன்மை போன்ற விநியோகம் தொடரும் இலங்கைக்குள் சஜித் விடுத்த அவசர கோரிக்கை இந்த ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் என்று எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினான்கு பேரையும் முடிந்தால் வெளியேற்றங்கள் பார்க்கலாம் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயசேகரா அரசாங்கத்துக்கு சவால் விடுத்துள்ளார் அப்படி நடந்தால் அரசிலிருந்து நிறைய பேர் வெளியே வருவார்கள் என்றும் சவால் விடுகின்றவர்கள் அதை அப்போது பார்க்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களாக ஆளும் தரப்புக்கும் மைத்திரி தரப்புக்கும் இடையே கடுமையான வார்த்தை பிரயோகங்கள் இடம்பெற்று வருவதும் வெளிப்படையாகவே வெளியேறலாம் என அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆண்டின் இறுதி சூரிய கிரகணம் இன்று சில நொடிகளில் நிகழவுள்ளது இலங்கை நேரப்படி இந்த சூரிய கிரகணம் காலை பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி மாலை மூன்று ஏழு மணிக்கு முடிவடையும் இது முழுமையான சூரிய கிரகணமாக இருக்கும் எனவும் உலகின் பல பகுதிகளில் இருந்து இது தெரியும் எனவும் நாசா தெரிவித்துள்ளது இந்த சூரிய கிரகணம் அந்தார்டிகா தென்னாப்பிரிக்கா அட்லாண்டிக்கின் தெற்கு பகுதிகள் அதோடு ஆஸ்திரேலியா மற்றும் தென் அமெரிக்கா ஆகிய பகுதிகளில் தெரியும் இந்த கிரகணத்தை இலங்கையிலிருந்து பார்க்க முடியாது என்றாலும் அந்தார்டிகாவின் யூனியன் பனிப்பாறையிலிருந்து இதனை நேரடியாக ஒளிபரப்ப நாசா ஏற்பாடு செய்துள்ளது இந்த கிரகணத்தின் போது சூரியனை நேரடியாக பார்க்க வேண்டாம் என்று நாசா எச்சரிக்கை விடுத்துள்ளது நிச்சய எரிவாயு சிலிண்டர்களை சந்தைக்கு விநியோகிக்கும் செயற்பாடு வளமை போன்று தொடரும் என நிறுவனத்தின் பேச்சாளர் ஊடகமுற்றுக்கு தெரிவித்துள்ளார் பராமரிப்பு பணிகளுக்காக தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தாலும் சிலிண்டரிலிருந்து வாயு வெளியேற்றம் சாதாரணமாகவே இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் எனினும் விநியோகத்தை இடைநிறுத்துமாறு நுகர்வோர் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் லசந்தா அலக்கியவண்ணா லெட்ரோ மற்றும் கேஸ் ஆகிய இரண்டுக்கும் கடிதம் எழுதியுள்ளதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வாயுக்களால் வெளிப்படுகின்ற துர்நாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகின்ற மெர்காப்டன் என்ற ரசாயன கலவை போதுமானதாக இல்லாத காரணத்தினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்ததாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன எரிவாயு சிலிண்டரில் பதினான்கு யூனிட் ரசாயன கலவை இருக்க வேண்டுமென்றாலும் தற்போது ஐந்து யூனிட்களை உள்ளதாக அமைச்சர் தெரிவித்ததாக வெளியிட்டிருக்கிறது ஜனாதிபதி கோட்டபாய் ராஜபக்சவின் இல்லத்திலும் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்ட குளிர்நிலை விவாதத்தில் நேற்றைய தினம் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் மெரிஹானவில் அமைந்துள்ள இல்லத்தில் இவ்வாறு எரிவாயு கசிவு பதிவாகியுள்ளது என பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது எரிவாயு கசிவு குறித்து உடனடியாக நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டது பின்னர் எரிவாயு கல்கலன் ஒன்று ஜனாதிபதியின் இல்லத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது

ாக இருந்த போதும் இரண்டாயிரத்து இருபதில் வரிக்கு பின்னரான லாபம் மில்லியன்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நீர்வளங்கள் அமைச்சு மீதான குளநிலை விவாதத்தில் உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிட்டதாவது நீர்வளங்கள் மனசல கழிவகற்றலும் வருமானம் கிடைக்கும் துறைகள் அல்ல அவை மக்கள் சேவைகளாகும் அதுக்கான செலவை அந்த சேவை வளங்களுக்கு பதினைந்து அழகு வரை பயன்படுத்தினால் குறைந்த கட்டணமே அறவிடப்படுகிறது ஆனால் ஒரு அழகைக்கு ஐம்பது ரூபாய் வரை செலவாகிறது சமூகத்தை இணைத்துக் கொண்டு நீர்வளங்கள் திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றோம் இதுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்றார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நீர் வளங்கள் அமைப்பு சபையின் நஷ்டம் ஆயிரத்தி நூற்று இருபத்தி ஆறு மில்லியன்களாக இருந்தது இரண்டாயிரத்து இருபதில் வரிக்கு பின்னரான லாபம் இருபது மில்லியன்களாகும் எமது ஊழியர்களிடம் பொறியியலாளர்களினதும் அர்ப்பணிப்பினால் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது கடந்த காலத்தில் வெளிநாட்டு பொறியியலாளர்கள் திட்டங்கள் தயாரிக்க நீண்ட காலம் எடுப்பார்கள் ஆனால் எமது உள்நாட்டு பொறியியலாளர்களின் பங்களிப்புடன் அனைத்து திட்டமிடல்களும் ஒரு வருட காலத்திற்குள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் கோவிட் தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் அதிக ஆபத்துள்ள நோய் நிலைமையுடைய இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மேலதிகமாக மூன்றாவது தடவையாக பைசர் தடுப்பூசி வழங்குவது தொடர்பில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கருநாநிதி கேதீஸ்வரன் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அவர் இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கோவிட் நைன்டீன் தடுப்பூசி வழங்கல் திட்டத்தின் கீழ் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் அதிக ஆபத்துள்ள நோய் நிலைமையுடைய இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மேலதிகமாக மூன்றாவது தடவையாக கோவிட் நைன்டீன் தடுப்பூசியானது நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதலும் மற்றும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதலும் வழங்கப்பட்டு வருகின்றன எனினும் வருந்தக்க வகையில் இந்த மேலதிக தடுப்பூசியினை பெற்றுக்கொள்வதில் மக்களிடையே ஆர்வம் குறைவாக காணப்படுகின்றமையே அவதானிக்க முடிகின்றது வடமாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இறப்புகளை ஆராயும் போது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக காணப்படுகின்றது தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதன் மூலம் மட்டுமே கோவிட் தொற்று ஏற்பட்டாலும் அதன் தாக்கத்தை அதன் மூலம் ஏற்படும் இறப்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மற்றும் அதிக ஆபத்துள்ள நோய் நிலைமையுடைய இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இரண்டாவது தடுப்பூசியை பெற்று குறைந்தது ஒரு மாத இடைவெளியின் பின்னரும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் மூன்று மாத இடைவெளியின் இந்த பெற்றுக் கொள்ளலாம் எனவே மேற்குறிப்பிட்டவர்களில் சினஃபோம் கோவிட் நைன்டீன் தடுப்பூசியினை இரண்டு தடவைகள் பெற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே தமது தடுப்பூசியை அட்டையினை சமர்ப்பித்து தமக்குரிய மூன்றாவது தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்தந்த பிரதேசங்களுக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமணிகளிலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கும் அதிக ஆபத்துள்ள நோய் நிலைமையுடைய இருபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் மற்றும் தடுப்பூசி அல்லது வேறு மருந்துகளுக்கு ஒவ்வாமை உடையவர்களுக்கும் எதிர்வருகின்ற மார்கழி மாதம் நான்கு மற்றும் பதினோராம் திகதி சனிக்கிழமைகளில் அதாவது இன்றைய தினமும் எதிர்வருகின்ற சனிக்கிழமையும் தடுப்பூசி வழங்குவதற்கு யாழ் மாவட்டத்தில் யாழ் போத வைத்தியசாலை மற்றும் பருத்தித்துறை ஓர்காவத்துறை தெல்லிப்பளை சாவக்கச்சேரி ஆதார வைத்தியசாலைகளிலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா மன்னார் ஆகிய மாவட்டங்களிலும் உள்ள மாவட்ட பொது வைத்தியசாலைகளிலும் இந்த தடுப்பூசிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களில் அவ்வாறான நிலைமைகள் இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு தடுப்பூசி வழங்கப்படாது திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் தடுப்பூசி வழங்கும் நிலையத்தில் உள்ள வைத்திய அதிகாரியின் பரிந்துரை கடிதத்தை பெற்றுக்கொண்டு மேற்குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் ஏதாவது ஒன்றில் தமக்குரிய மூன்றாவது தடுப்பூசியினை பாதுகாப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஜெனரல் சவிந்திர சேவா இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி எட்டாவது பிரிவின் கெட்டளை தளபதியாக இருந்தபோது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மற்றும் மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் அவர் பொறுப்புக்கூறலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதனை முன்னிறுத்தி அமெரிக்காவை போன்று அவர் பிரிட்டனுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாப் பிளக்மான் அந்த நாட்டு வெளிவிவகார செயலாளரிடம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுடன் தொடர்பு பட்டிருப்பதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் உள்ளன இலங்கையின் ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக பிரித்தானியா மெக்னிட் சிக்கி முறையில் தடையை விதிக்க வேண்டும் என்று அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிவிவகார செயலாளரிடம் வலியுறுத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் நடைமுறையில் உள்ள மெக்னிக்ஸ்கே சட்டத்தினூடாக மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் பாரிய ஊழல் மோசடிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு எதிராக தடை விதிக்க முடியும் என்பதுடன் அவர்களின் சொத்துக்களையும் முடக்க முடியும் அதன்படி ஏற்கனவே பிரித்தானியா நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாரா ஜான்ஸ் எலியட் கல்பான் மற்றும் தெரேசா வில்லியர்ஸ் ஆகியோர் மூவரும் ஜெனரல் சவிந்தர சில்வாவுக்கு எதிராக தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தனர் இந்நிலையில் நான்காவதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பாக் பிளாக்மானும் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக தடை கோரிக்கையை முன்வைத்து காணொலி வெளியிட்டுள்ளார் அந்த காணொலியின் ஊடாக அவர் மேலும் கூறியிருப்பதாவது பிரித்தானியாவின் சர்வதேச தடை வழிகாட்டல்களுக்கு அமைப்பாக இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக தடை விதிக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் வெளிவிவகார செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போரின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தஞ்சமடைந்திருந்த யுத்த சூனிய வளையங்களில் ஷெல் தாக்குதல்களை நடாத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள இலங்கை ராணுவத்தின் ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் கெட்டளை தளபதியாக ஜெனரல் சவேந்திர சில்வா செயல்பட்டுள்ளாா் அது மாத்திரமின்றி இறுதிக்கட்ட போரின் போது பல நூற்றுக்கணக்கானவர்கள் படையினரிடம் சரணடைந்த போது அந்த இடத்தில் சவேந்திர செல்வாவும் இருந்ததை உறுதிப்படுத்திய கண்கண்ட சாட்சியங்களின் வாக்குமூலங்களையும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான திட்டம் சமர்ப்பித்துள்ளது அவர்களில் பலர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தாய்மார் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக பல வருடங்களாக அவர்களின் புகைப்படங்களுடன் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றார்கள் இருப்பினும் அந்த கேள்விக்குரிய பதில் இதுவரை கிடைக்கவில்லை போரின் போது சவீந்திர சில்வா தலைமையிலான ஐம்பத்தி எட்டாவது படை பிரிவினரால் நிகழ்த்தப்பட்ட சட்டவிரோதமான படுகொலைகள் உள்ளடங்களாக மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பொறுப்புக்கூரலை உறுதி செய்யும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அமெரிக்கா இராஜாங்க தளம் சவீந்திர சில்வாவுக்கு எதிராக பயண தடையை விதித்தது இவ்வாறானதொரு பின்னணியில் நாம் அவருக்கு எதிராக தடை விதிக்க வேண்டிய தருணம் இதுவாகும் அவர் பிரித்தானியாவுக்குள் நுழைவதை அனுமதிக்கக்கூடாது சவேந்திர செல்வா ஐம்பத்தி எட்டாவது படைப்பிரிவின் கெட்டளை தளபதியாக இருந்தபோது நிகழ்த்தப்பட்ட மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பிலும் அதன்போது அவரால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் பொறுப்புக்கூரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று பிளாக்மான் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் அண்ணியச் செலாவானிக்கை இருப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். ஆனாலும்ஓமிக்ரோனாள் ஆட்டுமகளின் உயிரகு ஆபத்து ஏற்படுத்தனா காதிியன எதற்கச்ச தலைவர் சஜத் பிரமதாசா தருவிதோுள்ளார். எதிர்ற்கசி தலைவர் சஜத் பிரமதாசவின் என்னக் கரவின் பிறகாரம் சசன்னடாருணாய் நிகஷ ேட்டதி கள் மிக ஹஜதுர புராதாணவிக்க ஆறையில்ந்தலசம் ரூபா நிதியோதிக்கேட்டின் கீள் நிர்மானிக்கப்பட்ட ஞாயிர போதனைப் பாடுசாலை கட்டிடம் நேற்று ஏதிர்ற்கச்சி தலைவர் சஜத் பிரேமதாசவினால் திறந்தவைக்கப்பட்டது. விஹாரிக்கு பொறுப்பான பிரதம தலைமை மத போதகர் அந்தரவேவ நந்தரத்ன தேரர் உட்பட மகா சங்கத்தினர் நிகழ்வுக்கு பிரசன்னமாகி இருந்ததோடு சூரியவேவ அம்பலாந்தொட்டை அமைப்பாளர் டி வி கே காமினியின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாங்கள் முந்தைய ஒமிக்ரான் கோவிட் வகையை பற்றி பேசினோம் நாட்டுக்கு வருகின்ற அனைத்து வெளிநாட்டவர்களும் தங்கள் தடுப்பூசி நிலையை பார்ப்பதற்கு விமான நிலையத்தில் பெற்றுள்ள இரண்டு ஆய்வகங்களில் பார்ப்பதை மேற்கொள்வதை விடுத்து அனைத்து நபர்களும் பி ஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த முறை மேற்கொள்ளப்படவில்லை இதற்கு காரணம் வெளிநாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவது நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் நாம் நம் நாட்டின் அந்நிய சிலாவின் இருப்பை அதிகரிக்க வேண்டும் என்று இருந்த போதிலும் இந்த வகை கோவிட் நைன்டீன் மூலம் இந்த நாட்டு மக்களை ஆபத்தில் ஆழ்த்த முடியாது நம் நாட்டு மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் ஒமிக்ரான் வைரஸ் வகையினால் கண்டறியப்பட்ட முதலாவது இலங்கையர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் அப்போது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவு கருத்துக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்படவில்லை இன்னும் தாமதமாக்கவில்லை நாட்டுக்குள் நுழைகின்ற அனைவருக்கும் பிசிஆர் பரிசோதனைகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதை கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படி செய்தால் நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி குறைக்க முடியும் அரசாங்கத்திடம் நான் வேண்டிக் என்னவென்றால் திமிர் பிடிக்காமல் நாங்கள் சொல்லுகின்ற உண்மைகளையே கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கேட்பதில் தவறில்லை கேட்டு நல்ல ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்துவதில் தவறில்லை நாம் அனைவரும் தவறு செய்கின்றோம் ஒரு தரப்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல ஆனால் தவறுகளுக்கு பிறகு நாம் அந்த தவறை புரிந்து கொண்டு மாறுகின்றோம் என்று யாரும் வெக்கப்படக்கூடாது இவ்வாறு செய்வதற்கான தன்னம்பிக்கை கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லை என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது நம் நாட்டுக்கு என்ன நடக்கிறது ஒரு புறம் எரிவாயு சிலிண்டர்களின் வெடுப்புகள் மறுபுறம் மண்ணெண்ணெய்க்கான வரிசை பெட்ரோலுக்கான வரிசை பால் மா அரிசி சீனி வாங்க தாய்மார்கள் மற்றும் ஒரு புறம் வரிசையில் நிற்கின்றார்கள் வாழ்க்கை செலவு அதிகரிப்ப பணவீக்கம் அதிகரித்துள்ளது மக்களால் வாழ முடியும் நாட்டின் உள்ளூர் வளங்கள் கொள்ளையர்களுக்கு விற்கப்படுகின்றன யுக தனவையின் விற்பனையூடாக இந்த நாட்டில் எரிசக்தி பாதுகாப்பற்ற நிலைமையை உருவாக்குகிறது இந்நிலையில் இந்த நாடு முன்னோக்கி செல்ல முடியாது ஒரு நாடாக நாம் முன்னேற வழி இல்லை இவ்வாறான நிலையில் நாட்டில் உடனடி மாற்றம் ஒன்று தேவை இந்த மாற்றம் நாடாளுமன்றத்தில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றம் அல்ல சிலர் ஏற்கனவே திட்டங்களை உருவாக்கி தேசிய அரசாங்கங்களை அமைக்கும் நோக்கில் இருக்கின்றார்களாம் தேசிய அரசாங்கம் அமைவது என்பது நல்லது தேசிய அரசாங்கங்களை உருவாக்குவது சொந்த பைகளுக்கு நல்லது ஆனால் இந்த நாட்டுக்கு மக்கள் சார்ந்த மாற்றம் ஒன்றே தேவை என்று நான் நம்புகின்றேன் அந்த மாற்றத்தை நாட்டு மக்கள் தான் ஏற்படுத்த வேண்டும் மக்கள் ஆணைக்கான நேரம் வந்துவிட்டது மேற்கொண்டு முன்வர முடியாவிட்டால் அரசாங்கம் முடிவொன்றை எடுக்க வேண்டும் என்று நான் கூறுகின்றேன் இன்று எங்கும் நெருக்கடி உருவாக்கியுள்ளன தேர்வுகளை வழங்குவதற்கே அரசாங்கம் என்ற ஒன்று உள்ளது எந்த ஒரு பிரச்சினைக்கும் இந்த அரசாங்கத்திடம் தீர்வு இல்லை ஐக்கிய மக்கள் சக்தியினால் இந்த நாட்டை பலப்படுத்த முடியும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்